Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாவக்காய் வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பு வச்சுக்கலாங்க. ஒரு வாணலி வச்சு சூடு ஏத்தணும். நம்ம நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டாதான் நல்லா இருக்கும். அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. பாருங்க எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. நம்ம பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக பாவக்காயை நல்லா கட் பண்ணி நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாவக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இந்த பாவக்காயை வந்து நம்ம போய் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுமாரி வதக்கி வச்சோம்னா அந்த கசப்பு தன்மையே இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சாம்பார் காய்ச்சிக்கலாங்க. இப்போ இதுமாரி எடுத்து வச்சுட்டு நம்ம அதே எண்ணெயில் கூட இருக்குது. இதில் கொஞ்சம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் கால் ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சமைச்சிடுங்க. இப்படி நல்லா வெந்தயம்லாம் நல்லா செவந்து அதுக்கப்புறமா தான் இருக்கும். அதெல்லாம் சம்பருங்க. வெந்தயம் நல்லா சமந்துருச்சு, ஜீரகம் எல்லாம் சமந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு 20 பல்ல உரித்து வச்சுருக்குறீங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், நான் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதி வறுக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து 1 கப் ஸ்பூனும், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனும், நம்ம கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூனு போட்டு நம்ம பச்சை பசங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ வந்து இந்த இது இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் வந்து பாவக்காயை கொட்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு வந்து இந்தமாரி கொதித்து காய் வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஒரு எலும்பச்சம்பள அளவு புளி எடுத்து கரைச்சி நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. சுண்டி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். அப்படிங்க அடிக்கடி இப்போ எடுத்து இதுமாரி கிண்டி விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க.
நமக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துங்க நம்ம வந்து சாப்பாடுக்குங்கிறதுனால நம்ம இதுமாரி டைம்லேயே அரைக்கலாங்க. இதுவே சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக கிரேவி மாரி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வில்லேஜ் லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.